ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். Hi guys, I'm Nagen. Welcome to Filmy React. Hello guys, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2022. இது வந்து முதல் வீடியோ இந்த வருஷத்தில். ரைட், ஸோ இப்போ இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல பரபரப்பான ஒரு விஷயத்தை பற்றி முதல் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் இல்லைங்க, ரெண்டு விஷயம் வந்திருக்கு. ஸோ ஏன் நம்ம ஒரு வீடியோ ஒரு விஷயத்துக்கு பண்ணுறதுக்கு பதிலாக ரெண்டு விஷயத்தை ஒரே வீடியோ பண்ணலாமே, ரெண்டு ஃபேன்ஸுங்களையும் ஒன்றா சேர்த்து பார்க்க வைக்கலாமே அப்படின்றதுனால நம்ம இன்றைக்கி ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஒன்றாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய SK20 அவங்க வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து நான் யூடியூப்பில் எதுலேயுமே ஒஃபிஷியல் ரிலீஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு பார்த்த வரைக்குமே வந்து ட்விட்டரில் தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் ட்விட்டரில் தான் நான் பார்க்க போகிறேன். எனக்கு பிகினிங்கில் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க ஒரு நிமிஷம் தான் எனக்கு தெரியுமே தவிர, உள்ளே என்ன இருக்குது எப்படி என்னன்னு தெரியாது. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈட்டி அந்த படத்தோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம சூரிய சார் படம், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ முதல்ல வந்து இப்போ சிவகார்த்திகேயனோட அந்த SK20 அதை வீடியோ பார்க்கலாம். ஓகே, இது வந்து சிவாவோட அடுத்த படம், 20th படம் அவர் நடிக்கிறாரு. மியூசிக் வந்து நம்ம தமன். ஸோ ரீசண்டாக நான் வந்து ஆக்சுவலி நான் ட்விட்டர் ஸ்க்ரோல் பண்ணிட்டே தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலி ரீசண்டாக வந்து அகண்டா படம் நான் வந்து பார்த்தேன். ரைட், அகண்டா மூவியோட மியூசிக் டைரக்டரும் தமன் தான். அண்டு இப்போ நான் வந்து இப்போ இந்த இடத்துல அதை சொல்லிடுறேன், முதல்ல சொல்லி மியூசிக்கை சொல்லிடுறேன். இப்போ இது ஆரம்பிச்சு இல்லையா, அது ஆரம்பிக்கும் போது இந்த மியூசிக் யாராக இருக்கும் அப்படின்னு மைண்டில் ஓடிவோ, டக்குன்னு தமன் பேர் வருது அங்கே. நான் அகண்டா படம் வந்து இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம், நான் தெலுங்கு படம் நான் வந்து தியேட்டரில் போய் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் படம் நான் பார்க்குறேன்னா அது அகண்டா தான். வேறு லெவல் படம். நீங்கள் நம்ம வந்து அந்த பாலியா சார்லாம் நக்கல் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு சைடு வச்சுருங்க, பட் படமாக பார்க்குறதுக்கு உண்மையில் படம் நல்லா இருந்தது. அதில் வந்து அந்த மியூசிக் வந்து வேறு லெவல். தமன் வந்து அப்போ எப்போ என்னப்பா அப்படின்னு பயங்கர கூஸ் பம்ஸ் வந்துச்சு. ஸோ தமன் மறுபடியும் வந்து தமிழில் நல்லா பண்ணலாமே மறுபடியும் அப்படின்னு நான் நினச்சேன். கரெக்டாக இதுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ எஸ்கே கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த படம், விஜுவல் பார்க்குறதுக்கு செம்மையாக ஏதோ ஒரு கதை தான் போகுது. எனக்கு எஸ்கே கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த கதை வந்து செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஒரு முன்னணி நடிகருக்கு வந்துட்டு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் தான் பல நடிகர்கள் கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக தனக்கு என்ன சரியாக வருமோ அது எப்படி நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கணுமோ, நம்மளுக்கு நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாலே நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த விஷயத்தில் வந்து எஸ்கே வந்து டாப், அது உண்மையை நம்ம சொல்லி ஆகணும். அதனால தான் அவர் ஒரு முன்னணி நடிகரோட நிலையில் அவர் இப்போ இருக்கார். ஸோ அது தொடர்ந்து அவர் பண்ணார்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு அவர் போகலாம். ஸோ செமையாக இருந்தது. இப்போதைக்கு அதை பார்க்குறது அனிமேஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபன்னாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அது வந்து நம்ம எஸ்கே இது புது வருஷமாக ஒரு நல்ல விஷயம். அவருடைய படம் வருது, அண்ட் அவருடைய படம் டவுன், அதுக்கு நான் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஈட்டி, இதில் வந்து ஏன் ரெண்டாவது படம் தப்பாக எடுத்துக்காதீங்க சூரிய சார் ஃபேன்ஸுங்க, இது வந்து ஆக்சுவலி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது உடனே நான் ரீட்வீட் பண்ணிட்டேன். நான் டீட்டெயில்டாக பார்க்கல, விச் மீன்ஸ் எனக்கு தெரியும் சூரிய சார் தெரியும், பட் நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் பார்க்கல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்வீட் போட்டிருந்தேன். அது பின்னிக்கிட்டு போகுது இப்போ ட்ரீட்வீட்ஸ்லாம். அது முக்கியமாக சூரிய சார் ஃபேன்ஸுங்களை பற்றி நம்ம விஷயம் சொல்லணும். இது யாரும் இது வந்து கோச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையாக நான் பார்த்தது என்ன அப்படின்னாக்கா, ட்விட்டர்னாலே இதை நான் ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ட்விட்டர்னாலே
சூர்ய சார் ஃபேன்ஸுக்கு வந்து கிங் நான் பார்த்த வரைக்கும் என்னோடய ப்ரொஃபைல் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் வேறு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நிஜமாக சொல்கிறேன். சூர்யா சார், சூர்யா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாலே போதுங்க 1000 ரிட்யூட்ஸ் வரும் போதுங்க. அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸுங்க வந்து சூர்யா சாருக்கு ட்விட்டரில் வந்து அப்படி பயங்கரமாக இருக்காங்க, ஃபயராக இருக்காங்க. அது வந்து சொல்லணும். அண்ட் சும்மா சந்தோஷப்படுறதுக்கு இது ஃபேக்ட், அதனால் தான் நான் சொல்கிறேன். அண்டு ஓகே, இப்போ இந்த போஸ்டர் பற்றி கொஞ்சம் பேசலாம். நான் வந்து இதில் சூர்யா சார் வந்து இப்போ இது வரைக்கும் வந்த போஸ்டர் இப்போ பார்ப்பீங்க. ஆக்சுவலாக இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூ இயருக்காக. நான் பார்த்த வரைக்குமே ஒரு ஒரு போஸ்டர்லேயும் வந்து சூர்யா சார் ஒரு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. எனக்கு இந்த படத்தில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அண்ட் இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் ஆக்சுவலி இந்த சூர்யா சார் பார்க்குறப்போ எனக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, வேறு மாதிரி இருக்காரு. ஆனால் எனக்கு வந்து எனக்கு வேல் படத்தில் வந்து அந்த சூர்யா சார் இருக்கார் இல்லையா, அந்த கிராமத்தில் இருப்பால் அந்த வேல் அந்த சூர்யா சார் பார்க்குற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. இதில் வந்து கையில் அப்படியே அடிப்பட்ட மாதிரி முட்டி கையில் அப்படியே ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த சின்ன எடிட் பண்ணியிருக்காங்க. கையில் வந்து சங்கிலி பிடிச்சிருக்காரு, சங்கிலாம் பிளட்டாக பயங்கர ராவாக இருக்குது. இங்கே ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது, இங்கே யாரையும் வந்து மரநடி அடித்து நிற்கிற மாதிரி தெரியுது. சூப்பராக இருக்குது. கலாநிதி மாறன் ப்ரெசன்ட் சூர்யாஸ் ஈட்டி அண்ட் February 4th படம் வருது. கண்டிப்பாக படம் வரணுங்க. ஏன்னா இப்போ திருப்பல்லார் கூட வந்து படத்தை தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ஐ ரியலி ஹோப் தட் தியேட்டர் வந்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அதெல்லாம் இல்லாமல் ப்ரிகாஷன்ஸ் இஸ் ப்ரிகாஷன்ஸ். அது வேணாம்னு நம்ம சொல்ல, ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு. பட் இருந்தாலும் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி படம் வரணும். ஓகேங்களா? நீங்களும் வந்து தயவு செஞ்சு, நானும் நிறைய வீடியோஸில் பார்க்குறேன், நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோங்க. மாஸ்கே போட மாட்டேங்க, என்னங்க அப்படி இருக்காதீங்க, மாஸ்க் போடுங்க. நானும் நான் உண்மையிலேயே நாங்கள் பார்க்கும்போது டக்குன்னு மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம் இந்தியாவில் எப்படி இருக்குது என்ன நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் பார்க்குறோம் மாஸ்கே போடாமல் அப்படியே ஜே ஜேஜின்னு அட்லீஸ்ட் கிட்டக்கிட்ட இருந்துட்டு அது கூட தவிர்க்க முடியாது. மாஸ்க் போடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், விளையாட்டு இல்லை. ஸோ அது இந்த மாதிரி ஒரு புது புது நோய் வந்து தான் நம்ம கற்றுக்கணும்னு இல்லை, அது அது ஒரு பழக்கமே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் செம்மையாக இருக்குது சூர்யா சாரோட அந்த போஸ்டர். அண்ட் தியேட்டரில் வருதுன்னா டெஃபினெட்லி நீங்கள் போயிட்டு தியேட்டரில் கரெக்டான ப்ரிகாஷன்ஸோட போய் பாருங்கள். அதுதான் சூர்யா சார் விரும்புவார். ஏன்னா எஸ்கேவோட படம். வாழ்த்துக்கள் திரு என்டையர் டீம் ஆஃப் SK20 அண்ட் ஆல்சோ எதற்கும் துணிந்தவன். ஆல்ரைட். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க. ஓகே, இவங்க வந்து தீக்கே லட்சுமி ரெஸ்டாரண்ட். இவங்க வந்து ஸ்ரீகம்பாங்கல்ல அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம ஏற்கனவே ப்ளாக்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் இன்னும் நம்ம போடல அவ்வளோதான். பட் உண்மையிலே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் சமைக்காதனால எல்லாமே வந்து அங்கேருந்தான் சாப்பாடு வீட்டுக்கு வாங்கிட்டு வரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக. அண்ட் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னாக்கா அவங்க மண் சட்டியில் தான் சாப்பாடெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சுருப்பாங்க. சாப்பாடு அது அது அதோடய டேஸ்ட்டே வேறு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் இப்போ புதுசாக வந்து கடை இன்னும் பெருசாகிறாங்க. அண்ட் புது புது ஐட்டம்லாம் கொண்டு வராங்க. தொடர்ந்து ஒரு ஒரு வீடியோ நம்ம அதை பற்றி பேசுவோம், பாருங்கள். போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் அங்கே போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. ஆல்ரைட். அண்ட் முன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரமேஷ் சாஸ்திரி, அவர் ஒரு அஸ்ட்ராலஜி. அவருக்கு வந்துட்டு ஜாதகம் அந்த பரிகாரம் இதெல்லாம் வந்து அவர் பண்ணுவாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்ம நான் கீழே கொடுத்துருக்கேன், டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குனாக்கா அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரைட். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் காய்ஸ். இந்த வேலைக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன், டெஃபினெட்லி. ரெண்டு ஃபேன்ஸுங்களும் பயங்கரமாக அதை பார்த்து என்ஜாய் பண்ண நம்பியிருக்கேன். அண்ட் மற்ற சினிமா ஃபேன்ஸ் ஆல்சோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன் நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ காய்ஸ் என்ஜாய். அண்ட் இந்த வேலைக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீங்ஸ் இட், கேட்ச் யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ்.